பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங் டிங் டிங். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க. நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய பெட்ரூம் இருக்குல்லையே, அதை வந்து நான் ஃபுல்லாக சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறேன். லட்டுக்காக நிறைய திங்ஸ் மாற்றி அவனை கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நிறைய வந்து செட் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நியூ பார்ன் பேபி ஃபோட்டோஷூட் எடுத்தோம் இல்லையா, 1 மந்த் கம்ப்ளீட் ஆனப்போ. ஸோ அதுவும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா விடுக்காலையில் 4 மணி ஆகுதுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலில் வந்து லட்டு கூப்பிட்டு வந்து தூங்க வச்சுட்ருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போலாம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 7.5-8 மணி வரையிலும் முடிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் தூங்குறான். ஸோ எனக்கு அந்த டைமில் தூக்கம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ரொட்டீன் இன்னும் பழகணும் இல்லையா. ஸோ இப்போ தான் வந்து பிறந்திருக்காங்க, நம்மளோட ரொட்டீனுக்கு அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 1 மந்த் கம்ப்ளீட் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நம்மளால் முடிச்சுக்கிறான். ஸோ அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான், என் நம்ம அம்மாவோட ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பூஜைலாம் ரெடி பண்ணியாச்சு, வெள்ளிக்கிழமை இல்லையா. ஸோ வந்து பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வீட்டில் வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து லட்டு தூங்குற டைமில் ஏதாவது ஒரு வேலை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும் இல்லையா. ஸோ லேசியாக இருக்கக்கூடாதுன்றதால சரி வார்ட்ரோப்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட வார்ட்ரோப் அதே மாதிரி என்னோட அந்த ரேக் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேவன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து அந்த செஸ்ட் ஆஃப் ட்ராஸில் என்னோடய திங்ஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு அது எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து இன்றைக்கி நான் அடுக்கி வச்சிட்டேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செய்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் போஸ்ட் டிப்ரெஷன் ஒன்று வருங்க. ஸோ நம்மளுக்கு ஐடலாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஏதாவது ஒன்று வந்து எமோஷனலாக ஏதாவது நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்துக்கலாம், கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணலாம். எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, எடுத்து வைக்கிறது, அடுக்கி வைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உட்காந்த இடத்துலேருந்து இது பண்ணாடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இந்த வாட்டர் ஃபுல்லாகவே வந்து நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ரேவந்தோட துணிகள் இருக்குது. ஸோ ரேராக போடுறதுலாம் மேலே வச்சுருக்கேன், அப்பப்போ போடுறதுலாம் இங்கே வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ்லாம் இந்த சைடில் வச்சுருக்கேன். அண்ட் அப்போட அதில் எடுத்து வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம், டொனேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இங்கே வந்து என்னோடய டாப் நான் வந்து குளிச்சுட்டு போகிறதுக்கான டாப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி கீழ் ரேக்கில் வந்து ரெகுலராக போடக்கூடிய விளையாடுறதுக்கு போட்டு போவோம் இல்லையா, அந்த ட்ரௌசர்ஸும் அதே மாதிரி டிஷர்ட்ஸும் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஐட்டம்ஸில் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் லட்டுவோட அந்த கிரிப்புக்கு வந்து ஒரு ரேட்டல் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரேட்டல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வேறு எங்கேயுமோ எனக்கு தெரியல, அதனால நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதோடய குவாலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரேட்டனில் வந்து உங்களுக்கு மொத்தம் வந்து சுற்றி 4 நடுவில் ஒரு 1 அப்படி ஹேங்கிங் மாதிரி வரும் டாய். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்த ஹேங்கிங் டாய் வந்து அதுக்கு ரோப் கொடுக்கல, எனக்கு ரிட்டர்ன் பண்ணவும் மனசு வரல. சார் குழந்தைகளுக்கு வாங்கிட்டு திருப்பி எதுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து ரேட்டல் செட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் அமேசானில் ரேட்டல் வாங்குறீங்க, இந்த மாதிரி சேம் இந்த ரேட்டல் வாங்குறீங்கன்னு தயவு யோசிச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் ஒர்த் ஃபார் 600 or 700 rupees. ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வெளியில் ஷாப்பில் எங்கேயாவது வந்து கிடச்சா வாங்கிக்கலாம், எனக்கு ஷாப் போக முடியல. ஸோ அதனால் அமேசானில் வாங்கியிருந்தேன். பட் வந்து டோட்டலி டிசப்பாயின்டான, அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும் ரொம்ப அது ஹை குவாலிட்டி சொல்ல முடியாது. பட் 600 rupees இன்னும் இதோட நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கலாம். பட் ஓகே. ஸோ பேபி ப்ராடக்ட்ஸ் வாங்க நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறாங்க இல்லையா, நியூ பார்ன் பேபிஸ் இருக்கிறவங்க. ஸோ கண்டிப்பாக ரேட்டல் வாங்குவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் கீப்பின் எடுத்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், திருகி விட்டால் அந்த பாட்டு ஒன்று பாடும். பட் அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ சவுண்டு கிடையாது, அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே விட்டு விட்டு தான் கேட்குது. ஸோ டோட்டலி டிசப்பாயின்டான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தனியாக டாய் இருக்குது பாருங்கள், இதில் ஆக்சுவலாக ஒரு ரோப் ஒன்று வரணும், அந்த ரோப் மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ ரோப் மிஸ் ஆகிறதுனால நடுவில் என்னால் ஹேங் பண்ண முடியல, அப்போ அதை வேஸ்ட்டாக தான் போகுது. சும்மா அப்படியே கிரிப்லக் வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தை வந்து நம்ம அதை அப்படியே கிளு கிளப் மாதிரி வந்து வச்சுக்காது காட்டலாம். பட் இப்போ அதுவும் யூஸ் கிடையாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த சுற்றி பார்த்துருக்கேன், இந்த பொம்மை வேறு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. பட் எந்த ஒரு யூசேஜும் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த ஹேங் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு குக்கி மாதிரி இருக்கிற அந்த பார்ட்டில் வந்து ஜிராஃபி மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதையும் ஒட்டியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி, ஜஸ்ட் நம்ம எது தப்பாக பேஸ்மெண்ட் கொஞ்சம் எடுத்தாலே ஃபுல்லாக பிச்சுட்டு வந்துடுது. வாங்கியாச்சு, வேறு என்ன பண்ணுறது. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது தான் மாதிரி, குழந்தைக்காக வாங்கினாலும் எனக்கு ரிட்டர்ன் பண்ண மனசு வரல, அப்படியே நம்ம கிரிப்பில் செட் பண்ணிடலாம். ஸோ இதோட பெஸ்ட் ரேட்டல்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லை நல்ல குவாலிட்டியான ரேட்டல் தெரிஞ்சதுன்னா லிங்காக எனக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ரேட்டலை வந்து கிரிப்பில் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒரு நம்மளுக்கு ஸ்க்ரூ மாதிரி கொடுக்குறாங்க, அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம கிரிப்போட அந்த இது இருக்கும் இல்லையா, சைடில் அந்த கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா,
அதில் வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் எப்படியும் ஸ்க்ரூ பண்ணோம் அப்படின்னா டைட் ஆகிடுது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கலாம், வேண்டானே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்க்ரூ பண்ணி நான் இப்போ செட் பண்ணிட்டேன். ஸோ இதோட மியூசிக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்களே அதோடய மியூசிக் இப்படி தான் கேட்குது. ஸோ செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெட்டு போட்டுட்டு நான் வந்து லட்டு இதில் படுக்க வச்சுட்டேன் அப்படின்னா அவனை தூங்க வச்சுட்டேன், வேலை முடிஞ்சிடும். நான் சில மாதிரி அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அண்ட் கிரிப்பெலாம் வந்து இந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து நிறைய திங்ஸ் வந்து வேறு வேறு இடத்துல இருந்தது. ஸோ அதெல்லாம் மாற்றி வச்சு கொஞ்சம் வந்து நான் நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் வித் ஹெல்ப் ஆஃப் என்னோடய வீட்டில் ஹெல்ப் பண்ணுற அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹெல்ப்போடு தான் பண்ணுறேன். நான் சரியாக பண்ணல எனக்கு சொல்ல விரும்புகிறேன். அண்ட் வந்து சி செக்ஷன் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அண்ட் ரெஸ்ட் எடுங்க. உங்களால் முடிஞ்ச வேலைகள் பண்ணுங்க, முடியலன்னு பிரச்சனை இல்லை. ஸோ லட்டு இப்போ இதில் விட்டுட்டு நான் வந்து நெட்டு போட்டுட்டேன் அப்படின்னா தூங்கிடுவான் நல்லா. ஸோ அவனுக்கு தூங்குற அந்த 2 hours வந்து நான் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் துணியெல்லாம் எப்படி வாஷ் பண்ணுறீங்க குழந்தை துணியெல்லாம் அப்படின்ட்டு. நான் மிஷின் வாஷ் தாங்க பண்ணுறேன், கையில் நான் வாஷ் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து தண்ணியெல்லாம் அதுவும் இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் தொட்டுடாதீங்க. ஸோ வந்து மிஷின் வாஷை வந்து நீங்கள் வார்ம் வாட்டரில் லைட் லிக்விட் போட்டு பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு இந்த பவுச் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து பாப்பாவோட சாக்ஸ் மிட்டன்ஸ்லாம் போட்டு ஜிப் போட்டு நீங்கள் அழகாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைப்பர் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த டைப்பர் சேஞ்ச் பண்ண ஸ்டேஷன் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இது வந்து செட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நைட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இந்த மேலே பலகை கொடுத்துறாங்களே இந்த கிளிப்போர்டு, அந்த பலகை மேலே வந்து ஒரு நெட் ஒரு ஷீட் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த யூரின் ஷீட் வந்து ரிவர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த உள் பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், பட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த வைப் பண்ணுற மாதிரி ஒரு நம்மளுக்கு அந்த சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த சர்ஃபேஸில் போட்டு வச்சுட்டு டைப்பர் ஒரு 3 diapers அதே மாதிரி ஒரு கிளாத் ஒன்று, ஸோ அப்புறம் வந்து வைப்ஸ் ஒன்று, அப்புறம் டைப்பர் ரேஷ் க்ரீம் ஒன்று. இது வந்து எப்போவுமே நைட்டில் நான் செட் பண்ணி வச்சுருவேன். ஸோ நான் வந்து நைட் டைமில் கண்டிப்பாக 2 hours to 3 hours ஒன்ஸ் நான் டைப்பர் மாற்றிடுவேங்க. ஏன் அப்படின்னா 2 hours மேலே நீங்கள் வந்து எனக்கு வந்து அது பர்சனலாக ரொம்ப நேரம் ப்ரொலாங் பண்ணுறது நல்லது இல்லைன்னு தோணுது. நான் குழந்தைங்க வந்து ஃபீட் நிறைய எடுப்பாங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக யூரின் நிறைய பாஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதில் போட்டிருப்பாங்க 8 hours ப்ரொடெக்ஷன், 10 hours ப்ரொடெக்ஷன். பட் நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 hours மேலே ஒரு டைப்பர் வந்து நான் வைக்க மாட்டேன். ஸோ 3 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுறப்போ நல்லா வந்து அந்த இடத்த நல்லா வைப் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் டைப்பர் ரேஷ் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு தான் நான் டைப்பர் போடுவேன். ஸோ இதனால குழந்தைங்க டைப்பர் ரேஷஸ் வராது. சரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரூம் செட் பண்ணிவிட்டேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி செட் பண்ணேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துட்டு நான் அந்த ஆப்போசிட் சைடில் வச்சுட்டேன். இங்கே கிரிப் வச்சுருக்கேன். கிரிப் வந்து எனக்கு பக்கத்தில் என்னோட கட்டிலுக்கு நான் படுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஆஃப் ட்ராஸ் அந்த பக்கம் இருந்தது இல்லையா, நீங்கள் ஏர்லியராக பார்த்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அந்த பிளேஸில் இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த பக்கம் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ இப்போ லட்டு திங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கட்டும்ன்றதுக்காக கிரிப்புக்கு ஆப்போசிட்டாக வந்து நான் வந்து அந்த செஸ்ட் ஆஃப் ட்ராஸ் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம டைப்பர் மற்றப்போ ட்ரெஸ் மற்றப்போ டக்குன்னு வாட்டமாக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சில வந்து தேவைப்பட பொருட்களாக வந்து நம்மளுக்கு அந்த பிரெஸ்ட் பம்ப் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் லட்டுவோட ஃபைலு டைப்பர் பேக்கெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் மேலேயே. ஸோ அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பாருங்கள், இது ரேவந்தோட ஃபோட்டோ. ஸோ ரேவந்துக்கும் லட்டுக்கும் ஏதாவது ரிசம்பிள்ஸ் இருக்கா உங்களுக்கு தெரியுதா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு டைமில் ரெண்டு பேரும் ரேமாக தான் இருக்காங்க, பட் லட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் மேலே மெடிசன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற ட்ராப்ஸ், விட்டமின் ட்ராப்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோலிக் ட்ராப்ஸ் எல்லாமே மேலே வச்சுருக்கேன். கீழே வச்சால் எறும்பு வந்துடும், ஸோ கைப்படாமல் மேலே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து என்னோடய டேப் அண்ட் என்னோடய ஹெட்செட் வச்சுருக்கேன், அடிக்கடிக்கு நான் அதை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நலுங்கு வைக்கிற ஒரு மாவு. இது நம்ம வீட்டில் ஹெல்ப் பண்ணுற அக்கா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, லட்டுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டுங்கன்னு சொல்லி. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சூட்கேஸில் டைப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் நான் லாஸ்ட் ப்ளாக்ல காமிச்சிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடுவில் ஒரு பெட் போட்டு அங்கே வந்து நெட் போட்டு வச்சுருக்கேன். இது ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் நைட்டில் அவன் கிரிப்பில் தூங்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டான், என் பக்கத்தில் தூங்கணும்னு நினைப்பான். ஸோ பக்கத்தில் ஆளுங்க இருக்கணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் பக்கத்தில் போட்டுட்டு குட்டி குட்டி பூச்சி இருக்கிற அந்த பயம் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால அந்த நெட் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் டைப்பர் ஸ்டேஷன் எப்போவுமே ரெடியாக வச்சுருப்பேன். பக்கத்தில் ஒரு கூடை வச்சுட்டு அந்த கூடையில் வந்து நிறைய வந்து துணிகள் வச்சுருப்பேன். டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கக்கிட்டே இருப்பாங்க, ஸோ அந்த டைமில் வந்து நம்ம துணியை எடுத்துகிட்டு நம்ம துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நைட் லேம்ப் வந்து அந்த லாஸ்ட்டில் கீழே
கீழே வந்து சைட் டேபிள் மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த லேம்பை மாற்றிட்டு நான் சின்ன லேம்ப் வாங்கணும். ஸோ அதை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லேம்ப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த நைட் லேம்புக்கு வர பல்பு பார்த்திங்கன்னா நார்மல் பல்பு தான் வருது. பட் நாங்கள் இந்த லேம்பை தான் இந்த பல்பு வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் சிஸ்டம் அதாவது நம்ம ஃபோன் மூலிமா அதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட டிம் அண்ட் டிப் நம்ம கையில் தான் இருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி அதோட கலர்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் இதை அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக இந்த லேம்போட வரது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு லைட்டு தான் வரும். அது நம்ம எதுவும் டிம் டிப் பண்ண முடியாது. அதே மாதிரி அதோட பிடிச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது தூக்கத்துக்கு. ஸோ டெலிவரிக்கு முன்னாடி வரலாம் அந்த லேம்ப் தான் வச்சுருந்தோம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்ததுக்கப்புறம் ரொம்ப இருட்டாக இருக்க முடியாது. அதுக்கு ரொம்ப வெளிச்சமாக இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பல்ப் வாங்கி இதோட ஆக்சஸ் வந்து நம்ம வைஃபை மூலமா நம்மளோட ஃபோனில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கலர்ஸ் வேணும், எந்த பிரைட்டில் வந்து நம்ம வச்சுருக்கணும் லைட்டுன்னு சொல்லி நம்ம இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ க்ரீன் கிளிக் பண்ணால் க்ரீன் லைட் மாறுது இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெட் கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் லைட் மாறும். அதே மாதிரி இதோட வந்து அந்த வெளிச்சத்தை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நிறைய வேணும்னா நிறைய வச்சுக்கலாம், என்னென்ன கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம ஆக்சஸ் நம்ம கலர் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ பாருங்கள் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா டேப் ஓன் வருங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களோட அந்த லைட்டோட ஆக்சஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கையில் ஃபோன் மூலிமா. வீட்டில் யாராவது ஒருத்தரோட ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோனை வச்சு இதில் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோன்லேயே ஆன் அண்ட் ஆஃபும் இருக்குது. ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியலன்னா ஃபோன்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ இங்கே இருக்க பாருங்க கண்ட்ரோல் பட்டன் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் லுக் பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்கும். ரொம்ப எல்லாத்தையும் குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாதலாம் எடுத்துகிட்டு, ஏன்னா மெயினாக கொசு வரும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா டெங்கு அது இதுன்னு பயமுறுத்துறாங்க. அதெல்லாம் நீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு என் நடுவில் பாப்பாவுக்கு போட்டு பெட்டு மேலே மஸ்கிட்டோ நெட்டும் வந்து போட்டுட்டு அவனை தூங்க வச்சுட்டேன். எடுத்தோடனே க்ரிப்பில் போட்டால் அழு மாதம் வந்தாலும் ஃபஸ்ட்டு பெட்டில் போட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு தான் க்ரிப்பில் போடுவேன். ஏன்னா க்ரிப் இன்னும் பழகலை அவனுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட் செஷன் பார்க்கலாம். நிறைய பேர் ஃபோட்டோஷூட் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்க சொல்லியிருக்கீங்க. நான் பார்த்திங்கன்னா நீயும் இந்த ப்ராப் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஸ்டுடியோவில் தான் வந்து எங்களோட ஃபோட்டோகிராஃபர் எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஜேடி ஃபோட்டோகிராஃபி அப்படின்றவர் தான் எனக்கு வந்து கிராடல் செர்மனிக்கு அதே நம்ம வீட்டில் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து நியூ பார்ன் ஃபோட்டோஷூட்டுக்கும் வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா தாம்பரமில் இருக்குது இந்த ஸ்டுடியோ. ஸோ நாங்கள் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு தான் வந்து இந்த ஃபோட்டோஷூட் அப்படின்னு எடுத்தோம். இதெல்லாம் வந்து ஒரு மெமரி தாங்க. கண்டிப்பாக குழந்தைங்க நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரேவன் டைம்னா இதெல்லாம் இல்லைனாலும் நான் அவனை நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து ஆல்பம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை அதாவது பிறந்ததுலேருந்து பிறந்த 2வது நாள்லேருந்து அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சு அவனுக்கு நான் வந்து காமிச்சப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். நானாம்மா இதை இவ்வளோ குட்டியாக இருக்கேனே அப்படின்லாம் கேட்பான். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். அண்ட் இந்த நியூ பார்ன் ஃபோட்டோஷூட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக பேரண்ட்ஸோட ஒரு விஷயம் தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ண வேண்டாம். எங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து லட்டுக்கு வந்து நியூ பார்ன் ஃபோட்டோஷூட் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தோம். க்யூட் க்யூட்டாக ரொம்ப அழகான அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பாருங்கள். இந்த மாதிரி இந்த எலி இந்த ரேட் ட்ரெஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இந்த பக்கோட அந்த ட்ரெஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்டுடியோ ரொம்ப நீட்டாக எல்லாமே சானிடைஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. ஸோ நான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் சொல்லுவேன். ஸோ அவங்க அதாவது இந்த ஸ்டுடியோ வந்து எவ்வளோ நீட்டாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கீழே யூஸ் பண்ணுற அந்த பிளாங்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ரேப் அண்ட் ரேப்ஸாக இருக்கட்டும், எல்லா ப்ராப்ஸுமே ரொம்ப நீட்டாக ஒரு ஒரு வாட்டியும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாஷ் பண்ணி அதை சானிடைஸ் பண்ணி தான் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ஸ் இருக்குது, நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் மொத்தம் ஒரு 3-4 ப்ராப்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணேன். என்ற லட்டுக்கு வந்து ரேப்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப அழக ஆரம்பிச்சுட்டான். ஸோ அவனுக்கு வந்து ஜஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் நாங்கள் போட்டு எடுத்தோம். இப்போ ரேப் வந்து ஒரு இதில் எடுத்திருப்போம். நான் உங்கள் அது ஆல்பம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போது என்னோடய கிளிப்பிங்ஸ் நான் எடுக்கலை. ஸோ ஜஸ்ட் இந்த சரௌண்டிங்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். பட் நான் வந்து ஆல்பம் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ கண்டிப்பாக அந்த நியூ பார்ன் ஆல்பம் ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கும் நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டுடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக அந்த பேஸ்கெட்ஸ் சேர்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் நான் கண்டிப்பாக 6th month ஒரு ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் இதெல்லாம் யூஸ் பண்ணேன். நான் இப்போ உட்காருமா இல்லையா, அப்போ வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதுக்கு வந்து நியூ பார்னுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து நம்ம ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப் போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டர் ரேட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் போட்டு பக்கத்தில் பொம்மை வச்சு எடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்தது ஃபோட்டோஸ் எல்லாமே. இப்போ வீடியோவாக பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஃபோட்டோஸில் செம்மையாக இருந்தது. அண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அந்த அவுட்புட் பார்க்குறப்போ. இன்னும் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஆல்பம் கொடுக்கல. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்பம் கொடுத்தோன்னே நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்துட்டு லட்டு தூங்க வச்சுட்ருக்கேன். நான் வந்து பாட்டு கேட்டுட்ருக்கேன். ஸோ பாட்டு கேட்குறப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நமக்கு பிடிச்ச ராஜா சார் பாட்டுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறப்போ இந்த டைமில். ஏன்னா ரொம்ப நேரம் குழந்தை தூங்க வைக்கிறப்போ நம்மளுக்கும் போர் அடிக்கும். சில டைம் பாட்டு கேட்டுட்டு இருந்தால் நம்மளும் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் இந்த மாதிரி மாரில் தட்டி தூங்க வைக்கிறப்போ ரொம்ப அழகான பாண்ட் க்ரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் ரேவந்த்க்கு பிரீட்டமாக இருந்தப்போ எனக்கு அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஸ்கின் டு ஸ்கின் டச் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.